பெருங்களூர் வர்சஸ் கும்முப்பட்டி ஸ்ட்ரைக்ல பிரவீன் நான் ஸ்ட்ரைக்ல ராஜ்குமார் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முத்துக்குமார் ரெண்டு கெஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மேல கும்முப்பட்டி ஐயம்பட்டியோட முத்துவன் பிள்ளையார் அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலை லோ கிப்டா போட்டிருக்காரு, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு முத்து. பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா கேப்பில் தான் வந்திருக்கு. கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பார்த்துருக்கலாம். நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பிரவீனுக்கு லைஃப் கொடுக்குறாங்க இந்த பால் ஓவரன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராஜ்குமார், நேற்று டேவில் 50 பதிவு பண்ணியிருந்தார். ஸோ கமிட்டியில் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க முத்துவோட தேடுவன். இந்த முறை லோ கேப்டா போட்டார், நல்ல கேதர் கீப்பர் சரியான ஸ்டாப் பண்ணியிருக்காரு. டாட் பால் உங்களோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, ஃபீல்டருக்கு முன்னாடி தான் வந்துச்சு, கேட்சை பிடிக்க முடியாது. அங்கே சப்ஸ்டியூட் ஃபீல்டராக உமேஷ் இருந்தார் இந்த பால் ஓவரன். பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, அகைன் லாங் ஆன் ஃபீல்டர் உமேஷ் அவரை தேடி போயிருக்கு இந்த பால் ஓவரன். பால் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி ஸ்டெம்புக்கு பக்கத்தில் வந்துச்சு. எக்ஸலண்டான ஒரு ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. பவர் பிளேயை முத்துக்குமார் 3 ரன்னுக்கு போட்டிருக்காரு. ரெண்டாவது ஓவர் பட பிள்ளையா ஃபஸ்ட்டு பாலை எடுத்து அடிச்சிருக்காரு. பிரவீன் பேட்லேருந்து வர்றா ஃபஸ்ட்டு 6 ரன்னு பார்த்தா எஸ் கிளியர் பண்ணியிருக்கு. இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலை வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு பவுலரை பிரவீன். பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை நல்ல கம்பேக் பவுலர் லோ கேப்டா போட்டிருக்காரு, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன் பட்டச்சு போட்ட பாலை மிட் விக்கெட்டில் கொடுத்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் முத்துக்குமார் இருக்காரு. ஸோ பாலை விட்டு பிடிச்ச பார்த்தாரு, கிரவுண்டு சதி செஞ்சு அங்கே பவுண்ட்ரி போயிடுச்சு. ஃபீல்டர் மேல தப்பு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கேன் இந்த பவுண்ட்ரி. பாலோட ஃபோர்த் ஒன் பட்டச்சு போட்ட பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு, இது கண்டிப்பாக கிளியர் பண்ணும். விண்டுக்கே இழுத்து போயிருன்னு சொல்லலாம். இந்த ஓவரில் பிரவீன் பேட்லேருந்து வர 2வது 6 பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆனில் விட்டு பிடிக்க பார்த்தா பவுண்ட்ரி தான் போகும்னு நினைக்கிறேன். எஸ் அதுதான் நடந்திருக்கு, பவுண்ட்ரி போயிடுச்சு. ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் லோ கேப்டா போட்டிருக்காரு, ஒயிட் கோட்டை வரச்சு போட்டிருக்காரு. டாட் பாலோட 2வது ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க பெருங்களூர். 3வது ஓவர் பட ஃபஸ்ட் ஓவர் பட முத்துக்குமார் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு. 1-2 பார்த்தா அங்கே பிள்ளையார் விரட்டி வந்துட்டார். நல்ல ஸ்டாப் இந்த பால் ஓவரன். பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் உமேஷ் இருக்காரு, நல்ல டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா குணால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, மிட் விக்கெட்டில் பால் ஃபாஸ்ட்டாக போகுது, பவுண்ட்ரி போயிருன்னு நினைக்கிறேன். எஸ் குணால் மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலில் கேப்பில் தெளிவாக பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு. அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விட்டு தட்ட பார்த்தாரு, டாட் பால். அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பால பிகைன் தசம்பில் அடிச்சிருக்காரு, கண்டிப்பாக இது கிளியர் பண்ணும். குணால் பேட்டில் இருந்து பவுண்ட்ரியை தொடர்ந்து ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. குணாதரோட லாஸ்ட் ஒன்றுன்னு நினைக்கிறேன். அகைன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு, பவுண்ட்ரிஸ் அடித்த உடனே ஸ்லோயர் போட்டு பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் பண்ண வச்சிடறாரு. டாட் பாலோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க பெருங்களூர். 4வது ஓவர் பட கும்மப்பட்டி பாண்டி. ஃபஸ்ட் ஒன் தெளிவான மீட் இல்லை, பிகைந்த சம்பளம் 1-2 பார்த்தா அங்கே அலெக்ஸ் வரட்டி போய்க்கிருக்காரு, பின்னாடியே பானா வந்தார். 1-2 பார்த்தா 2 ரன் ஓட்டுறாங்க. அவரோட ஸ்கிரோன் இந்த முறை கட்டுக்கு போக பார்த்தாரு, ஃபஸ்ட் ஒன் ஏமாந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாண்டி. அவரோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, அங்கே கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா அலெக்ஸ் பாலுக்கு போய் நல்ல டேக்க நல்ல கேட்சை முடிச்சிருக்காரு. 2வது பிரேக் த்ரூ எடுத்திருக்காங்க பாண்டி எடுக்கிற ஃபஸ்ட் விக்கெட். இந்த மாதிரி இந்த பக்கம் பெருங்களூரில் 2 கெஸ்ட் அப்படிங்கிற மேல குணால் அண்டு துருசிப்பட்டி சிவா. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, அங்கே பிகைந்த சம்பளம் பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் கையில் போட்டு போயிருக்கு. ஃபீல்டர் விரட்டி பார்ப்பாங்க, பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். அலெக்ஸ் பாஸ்ஸாக போயிட்டார். 2 ரன்னு பார்த்தா அங்கே எக்ஸ்ட்ரா 1 ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஃபஸ்ட் பால்லே சிவா அவரோட விக்கெட் ரன் அவுட்டில் பறி போகுது. ஸோ அவசரப்பட்டாங்க. 12 ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, பவுலர் மெனக்கட்டு போனால் கேட்சுக்கான சான்ஸாக இருக்கும், பின்னாடியே போனார். நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இந்த ஓவரில் மொத்தமாக 3வது விக்கெட் வருது. ஸோ மேட்சை ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க இந்த ஓவரில். 4வது ஓவரோட லாஸ்ட் 1 மோர் பால் நியூ பேட்ஸ்மேனாக பிரகாஷ். ஃபஸ்ட் பாலே விரட்டி ஆடிருக்காரு, அங்கே கொத்த விட்டால் பவுண்ட்ரி போயிருன்னு நினைக்கிறேன்.
பவுண்டரி போயிடுச்சு. பிரகாஷ் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. 4 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க பெருங்கலூர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட அலெக்ஸ் நேத்தே டேவில் 5 விக்கெட் ஹோல்டர், ஒற்றே ஓவரில் 5 விக்கெட்டை போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி திரும்பி அடிச்சிருக்காரு. அங்கே பாண்டி விரட்டி பார்ப்பாரு, அவரை தாண்டி போனாலும் கிராண்டட் டூன் நினைக்கிறேன். எங்கள் ஓட்டாங்க, ஓடி எடுத்துட்டாங்க அந்த ரன்றனை. சீக்கிரம் இந்த முறை அங்கே பின்னாடி எப்படி ஸ்டாப் பண்ணி போட்டாங்க, ஒரு ரன் ஓட்டாங்க இந்த பாலில். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரகாஷ், எக்ஸலண்டான டெலிவரி, தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால் போன பாலுமே நல்லா தான் போட்டார் பவுலர், கீப்பர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தா டாட் பாலை மாதிரி இருக்கும். பாலோட 4th ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு, கேப்பில் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் பிள்ளையார் விரட்டி வந்திருக்காரு. இங்கே 2 ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அம்பேஸ் கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க, 1 ரன் + 1 விக்கெட். பேட்ஸ்மேனாக கணபதி ஃபுல் டாஸ் பால பிகைந்த சம்பளம் அடிச்சிருக்காரு. அங்கே பானா விரட்டி பார்ப்பாரு, பவுண்ட்ரி போதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப், 2 ரன் ஓட்டாங்க. இங்கே எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் ஓடுறாங்களான்னு பார்த்தா அங்கே முத்துக்குமார் இருந்தார், அங்கே அடித்தாலும் விக்கெட் கணபதி, அவரோட விக்கெட் இங்கே போகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 மோர் பால், ஃபுல் டாஸ் பால எடுத்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். அங்கே உமேஷ் அவர் பிடிக்கிற 2வது கேட்ச், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் 4 ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் 10-10 ரன் ரேட் போய்க்கிருந்த நிலமையில் கடைசி ஓவர் அலெக்ஸ் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு, எக்கனமிக்காக போட்டிருக்காரு. அவருக்கு 48 அடிச்சிருக்காங்க பெருங்களூர், 49 டார்கெட் பண்ணும் கும்பப்பட்டி. லாஸ்ட் ஓவர் போட்ட அலெக்ஸ் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு, 5 ரன்னுக்கு போட்டிருக்காரு. அதே மாதிரி உமேஜ் சப்ஸ்டியூட் பில்டரா வந்து 2 கேட்சை பிடிச்சிருக்காரு. போட்டு ஸ்டார்ட் பண்ண சிவா, ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் பிள்ளையார், ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆஞ்சு ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் இந்த முறை தெளிவாக போட்டிருக்காரு, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நல்லா கம்பேக் சிவா. சீக்கிரம் இந்த முறை அடிச்சிருக்காரு, கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா அங்கே பிரவீன் விரட்டி பார்ப்பாரு, பால் விட்டா பவுண்ட்ரி போகிறதுக்கான சான்ஸ்னு பார்த்தா லைனில் வச்சு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். 2 ரன் ஓட்டாங்க. இங்கே 3வது ரனுக்கான சான்ஸ்னு பார்த்தா நல்ல பேக்கப் யோகராஜ், இந்த பால் 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பிகைந்த சம்பளம், இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். செகண்ட் இன்னிங்ஸில் வர ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி பிளேயர் பேட்லேருந்து வந்திருக்கு. அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பிகைன் கஸ்டம்ல அகைன் ஒரு பவுண்டரி தேன்மேனில் போயிருக்கு, பேக் டு பேக் 2 பவுண்டரி. அவரோட 5th இந்த முறை ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு, கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணும். அவங்க டீம்மேட் சீருந்த பக்கமே போயிருக்கு, ஒரு 6-2 பவுண்டரியை தொடர்ந்து. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, பவுலர் கைக்கே தான் போகும். டாட் பாலோட முதல் ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாரு, பவர் பிளேவை கரெக்டாக யூஸ் பண்ணி பிள்ளையார். முதல் ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க, ரிமைனிங் இருக்க 4 ஓவருக்கு 31 அடிக்கணும், சாரி 32 அடிக்கணும். 2வது ஓவர் பட தேவா ஸ்ட்ரைக்கில் பாண்டி, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு, லாங் ஆல்ல குணால் இருக்காரு. 1 ரன்னோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலாக அடிச்சிருக்காரு, ஸ்கொயர் லெக்கில் இதுவும் 6. ஸோ இந்த பாலுக்கு வெயிட் பண்ணி ஆன மாதிரியே இருந்துச்சு, பிள்ளையார் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. 3rd இந்த முறை பிக இந்த சம்பளம், அங்கே ஃபீல்டரே இல்லை, தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முத்து அவரோட பிரதர் கேட்சா வெளியில் இருந்து ட்ராப் பண்ணியிருக்காரு, ஆனால் 6 போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நல்ல கம்பேக், தெளிவாக போட்டிருக்காரு, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தேவா. அவரோட 5th ஃபுல்லாக மறுக்கி போய் அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்கில், பால் அந்த இடத்துல கடலில் குத்தி பம்பாய் போஞ்சு உமேஷ் ஃபீல்டர், 2 ரன் விட்டாங்க. அவரோட லாஸ்ட் 1 மோர் லோ கெப்டாக போட்டிருக்காரு, கீப்பரால் கேரி பண்ண முடியல, பைஸில் ஓடிடுறாங்களு பார்த்தா அடிச்சிட்டாரு, விக்கெட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் விக்கெட் கொடுத்துருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த பாண்டி ரன் அவுட்டில் விக்கெட் பறி போகுது. 2 ஓவருக்கு 32 ரிமினிங் இருக்க, 18-17 அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 3வது ஓவர் பட குணால் சைக்கிள் பிள்ளையார், ஃபஸ்ட் பால் உடம்புல தான் பட்டிருக்கு, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. பாலோட சீக்கிரம் இந்த முறை குயிக்கரான டெலிவரி, பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு குணால், பேக் டு பேக் 2 வீடு போயிருக்கு. 3rd இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, அங்கே பில்லர் பிரகாஷ் வெரண்டி வந்துருக்காரு, நல்ல ஷாப், சூப்பரான ஃபீலிங்கை பட் இந்த பால் 1 ரன். பாலோட 4th இந்த முறை ஒரு ஸ்லோ ஆயரை கணிச்சு அடிச்சிருக்காரு நேருக்கு நேர், அங்கே பிரகாஷ் நல்ல டேக்கன், சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு. மேட்சில் ஒரு மாதிரி மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம் இந்த விக்கெட்டோட. 5th நியூ பேட்ஸ்மேனா பானா, இந்த முறை உடம்புல பட்டு போயிருக்கேன், அங்கே 1-2 கணபதி விரட்டி போயிட்டாரு, ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகிட்டாரு, நல்ல ஃபீலிங்கை பட் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாலில் 1 ரன். லாஸ்ட் 1 மோர் இந்த முறை பிகைன் தசம்ல ஆலை இல்லாத திசையில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு.
மூணு ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 12 பாலுக்கு 9. நல்லாத ஒரு பட கணபதி, நல்லா படக்கூடிய பவுலர், ஏதாவது மேஜிக்கல் நடத்துறாரான்னு பார்த்தா. பால் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை 80 பன்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு. ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க, ஒரு ரன் ஓட்டாங்க. பாலோட தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலை தூக்கி விட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நிவாஸ் இந்த தெளிவாக த்ரோ அடிச்சிருக்காரு, பிடிச்சி அடிக்கலன்னு நினைக்கிறேன். ரெண்டு ரன் ஓட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்டம்புக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டாங்க ஒரு ரன். பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை லோ கேப்டா போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு பாலை. டாட் பால் நாலாவதோட லாஸ்ட் ஒன் மோர் முக்கியமான பந்து ரிவர்ஸ் திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணாரு பானா. அங்கே கிராண்டட் 2-ஆ 6-ஆ செக் பண்ணி கொடுப்பாங்க. அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 கொடுத்துருக்காங்க, சுத்திக்கிட்டு திரும்பி 6-ஓட இந்த மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு பானா. ஒரு முனையில் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போயிட்டாரு பிள்ளையார்.